என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? நாடு முழுவதும் கொரோனா பேரலை சூறையாடி கொண்டிருக்கும் பொழுது, தொழில் வளர்ச்சி அனைத்தும் மொத்தமாக முடங்கி போய் கிடக்கும் பொழுது, மக்கள் ஜட்டி பனியன் வாங்குவதை கூட குறைத்திருக்கிறார்கள் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி முதலீடுகள் தொழில்துறையில் குவிந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய கேள்வி. அதனை பற்றித்தான் விரிவாக பேசப்போகிறது இன்றைய கோடாங்கி. தொழில்துறையில் பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல், உலக அளவில் மிகப்பெரும் பணக்காரராகவும் மிகப்பெரும் தொழில் முனைவோராகவும் அறியப்படும் எலான் மஸ்கை நேரடியாக தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்தியாவிலேயே தொழில் நடத்துவதற்கு மிகச் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான புள்ளி விவரம் என்னவென்றால், 2021 ஏப்ரல் மாதத்தில் தொடங்கி டிசம்பர் மாதத்திற்கு உள்ளாக 143,902 கோடிகளுக்கு தமிழ்நாடு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது. தொழில்துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக விளங்குவதற்கு இது அச்சாரம்தான். இன்னும் பல்வேறு முதலீடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று அந்த ஆய்வு முடிவுகளில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்து 8 மாதங்கள் தான் ஆகின்றன. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி தொழில்துறை அமைச்சரால் அல்லது தொழில்துறை அமைச்சகத்தால் இவ்வளவு முதலீடுகளை ஈட்ட முடிந்தது என்பதுதான் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்த்து ஆச்சரியத்தில் பலரும் மூழ்கி கொண்டிருக்கும் நேரத்தில், தங்கம் தென்னரசு போட்ட ட்வீட் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரல் பஞ்சாக மாறியிருக்கிறது. ஹாய் மிஸ்டர் எலன், ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 34% ஷேர் இன் டோட்டல் பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். வெல்கம் டு இந்தியாஸ் இவி கேபிட்டல் சென்னை. ஆல்சோ தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி டாப் 9 ரெனியூவபிள் எனர்ஜி மார்க்கெட்ஸ் இன் தி வேர்ல்டு. ஹேஷ்டாக் TN ஃபார் பார்ட்னர்ஷிப் என்று தங்கம் தென்னரசு போட்ட அந்த ட்வீட் சமூக வலைதளங்களை அதிர வைத்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய இந்தியாவில், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒட்டுமொத்த நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் வாகனங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு நேரடியாக மின்சாரத்தின் மூலம் ஓடுகின்ற வாகனங்களை மட்டும்தான் இயக்க வேண்டும் என்று அரசாங்கமே திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஏன் நீங்கள் முதலீடு செய்ய மாட்டேன் என்கிறீர்கள்? அங்கு உங்களுடைய கார்களை ஏன் விற்பனைக்கு இன்னும் செலுத்தவில்லை என்று சமூக வலைதளத்தில் ஒருவர் கேட்ட கேள்விக்கு எலான் மஸ்க் அளித்த பதில்தான் இந்தியாவையே அதிர்ச்சி கடலில் ஆழ்த்தியது. இந்தியர்கள் அனைவரும் எலான் மஸ்க் எப்போது இந்தியாவில் தொழில் தொடங்குவார், அதன் மூலமாக எப்படியாக வேலைவாய்ப்புகள் பெருகும், அதன் மூலமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்பது இந்தியாவில் எந்த அளவிற்கு முன்னேறும் என்று பலரும் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்திய அரசாங்கம் எனக்கு எந்த விதமான ஒத்துழைப்பையும் தரவில்லை என்கின்ற ரீதியிலும், இந்திய அரசாங்கத்தோடு பல்வேறு முரண்பாடுகளை சந்தித்து வருவதாகவும் எலான் மஸ்க் தெரிவித்திருந்ததுதான் அந்த அதிர்ச்சிக்கு காரணம். ஆம், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு அரசு நேரடியாக எலான் மஸ்கை எங்களிடம் முதலீடு செய்ய வாருங்கள், உங்களுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் தங்கம் தென்னரசு. இப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி எப்படியானதாக இந்த அரசு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது என்பதை முதலமைச்சர் MKSTALIN தெரிவித்திருக்கிறார். தொழில் வளர்ச்சியிலும் கல்வியிலும் மாவட்டத்துக்கு மாவட்டம் உள்ள வேற்றுமையை களைவதற்கு தேவையான சமச்சீரான வேலை திட்டத்தை உருவாக்கும் பயணத்தை உடனடியாக தொடங்கியாக வேண்டும் என்ற லட்சியவாதியாக நான் என்னை உருவாக்கி கொள்ள நினைக்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி பேசியிருப்பதற்கு பின்னணியில் அவர் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலும் முக்கியமான நகரங்கள் தொழில் நகரங்களாகவும் கலாச்சார மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் தகர்த்து நொறுக்கும் வகையில் கடந்த சில ஆண்டுகளாக மொத்த வளர்ச்சியும் கோவை பகுதிக்கே சென்று வருகிறது என்ற குற்றச்சாட்டை பலர் முன்வைத்திருந்தார்கள். மதுரை போன்ற கலாச்சார பெருநகரங்கள் எந்த விதமான வளர்ச்சி பணிகளையும் காணாமல் ஸ்மார்ட் சிட்டி என்னும் பெயரில் நகரம் முழுவதும் கொத்தும் குண்டும் குழியுமாக பெயர்த்து எடுக்கப்பட்டு எந்த விதமான பணிகளும் முழுமையாக செயல்படுத்தப்படாமல் ஏற்கனவே தொழில் முடங்கி போய் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தொழில் நகரமாகவும் கலாச்சார நகரமாகவும் வளர வேண்டிய மதுரையை முடக்கி வைத்திருக்கிறது முந்தைய அரசு என்று பல அரசியல் விமர்சகர்களும் தொழில் நோக்கர்களும் குறிப்பிட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்ல, மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய நகரங்களின் வளர்ச்சி என்பது அதைவிட மோசமானதாக இருக்கிறது. மதுரையிலாவது அங்கு இருக்கக்கூடிய பாரம்பரியமான தொழில்கள் இன்னும் இயங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் மதுரைக்கு கீழே விருதுநகர், சிவகாசி இது போன்ற நகரங்களில் அங்கு இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலும் நசிந்து வரும் நிலையில் இப்போது எந்த விதமான புதிய வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படாமல் இருப்பது வேதனைக்குரியது என்று தமிழ்நாட்டில் உள்ள தொழில் முனைவோர் பலரும்
குறிப்பிட்டு வந்தார்கள். சிப்காட்டு, எல்காட்டு, சிட்கோ போன்ற தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு இந்தியாவிற்கு முன்னோடியாக கொண்டு வந்தது. இது திராவிட மாடல் சாத்தியப்படுத்தியது என்பதுதான் ஜெயரஞ்சன் போன்றோர் முன்வைக்கக்கூடிய வாதங்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த தொழில் வேற்றுமையை களைவதற்கு இந்த அரசு முயற்சி எடுத்து வருவது பாராட்டத்தக்கது என்று குறிப்பிடுகிறார்கள். எல்லா மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொழிலுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறது. அந்த பொட்டன்ஷியலை பயன்படுத்தி அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை சாத்தியப்படுத்துவதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் என்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருப்பதனுடைய சாரம். இதனை மையப்படுத்தித்தான் தங்கம் தென்னரசு தொடர்ச்சியாக பல முதலீட்டாளர்கள் மாநாட்டை கூட்டி முதலீட்டாளர்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை முதலீடு செய்வதற்கு ஈர்த்து வந்துள்ளார். அதில் பல திட்டங்கள் செயல்படுவதற்கு தயாராகி கொண்டிருப்பது என்பதுதான் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமாக மாறியிருக்கிறது. இன்னும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வரப்போகின்றன என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில்தான் எலான் மஸ்கிற்கு நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கிறார் தங்கம் தென்னரசு. எலான் மஸ்க் வருகிறாரா வரவில்லையா என்பது அல்ல கேள்வி. எலான் மஸ்கை போன்றவர்களுக்கும் கூட இங்கே தொழில் நடத்துவதற்கு ஒன்றிய அரசு அனுமதிக்காத போதும் கூட இந்த மாநில அரசு அனுமதிக்கும், அதுதான் திராவிட மாடல் என்று பறைசாற்றி இருக்கிறார் தங்கம் தென்னரசு என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் இப்போது முன்வைக்கக்கூடிய பாயிண்ட். இன்னும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நடைபெறப் போகின்றன, தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புக்கு போதுமானதாக இருக்குமா, இளைஞர்கள் எவ்வளவோ லட்சம் பேர் படித்துவிட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயே வேலை வாய்ப்பு என்பது சாத்தியம்தானா, இந்த சாத்தியத்தால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு இன்னும் முன்னேறும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கான விடையை அரசு திட்டங்களின் மூலம் நிறைவேற்றுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.